வணக்கம் ஆண்மை நாம் இன்று காணவிருக்கும் பதிவு அஷ்டகர்ம சித்துக்கள் அறுபத்தி நான்கு என்ற பகுதியில் பஞ்சாட்சர மாறலில் அஷ்டகர்மங்களை எவ்வாறு நாம் வகைப்படுத்தி செயல்படுத்துவது அதற்குண்டான எந்திரங்களை எவ்வாறு வடிவமைப்பது அந்த எந்திரங்களில் இருக்கக்கூடிய அந்த மந்திர எழுத்துக்களுக்குண்டான விளக்கங்கள் என்ன என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் சென்ற இரண்டு பதிவுகளில் வசியம் மோகனத்தை பார்த்தோம் இந்த பதிவில் ஸ்தம்பனம் என்று சொல்லக்கூடிய அதாவது கட்டு என்று கூறக்கூடிய ஸ்தம்பன வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பஞ்சாட்சர எந்திரத்தை எவ்வாறு வடிவமைப்பது அதற்குண்டான மூலமந்திரம் என்ன அதற்குண்டான மூலிகைகள் என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம் ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்தெழுத்து கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவு வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் ஆக பஞ்சாட்சர மாறல் மாறல் என்பது மாற்றி பஞ்சாட்சரத்தை மாற்றி மாற்றி இருபத்தி ஐந்து அறைகளில் அமைத்து ஒரு இயந்திரமாக ஒரு பொறியாக செயல்படுத்துவது அதாவது ஸ்தம்பனம் என்று சொல்லக்கூடிய கட்டக்கூடிய ஒருவர் மீது தீய சக்திகள் பீடிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது ஒரு இடத்தில் இருந்தாலோ அந்த சக்தியை மேலும் வளரவிடாமல் மேலும் அது செயல்படாமல் அதை தடுப்பதையே கட்டு என்றும் ஸ்தம்பனம் என்றும் கூறுகிறோம் ஆக இயங்கக்கூடிய ஒரு பொருளையோ ஒரு ஜீவனையோ அந்த இயங்க விடாமல் ஒரே நிலையில் ஓரிடத்தில் நிறுத்துவதையே ஸ்தம்பனம் உதாரணத்துக்கு ஜலஸ்தம்பனம் ஜலஸ்தம்பனம் என்றால் நீரை ஸ்தம்பிக்க செய்வது அது ஜலஸ்தம்பனம் அக்னி ஸ்தம்பனம் ஒன்று மிருக மிருகஸ்தம்பனம் மிருகத்தை ஓட விடாமல் அதே இடத்தில் நிலைநிறுத்துவது இப்படி செய்யக்கூடிய கர்மங்கள் எட்டு கர்மங்கள் அதாவது ஸ்தம்பனத்தில் எட்டு கர்மங்கள் அஷ்ட கர்மங்கள் என்று கூறப்படுகிறது அஷ்டஷ்ட கர்மங்களாக அறுபத்தி நான்கு கர்மங்கள் இருக்கிறது நான் ஏற்கனவே அறுபத்தி நான்கு கர்மங்களுக்கும் உண்டான மூலிகைகளை பயன்படுத்தி எவ்வாறு வசியமை பிரயோகங்களை செய்வது என்பதை பற்றி பார்த்தோம் இங்கே பார்ப்பது பஞ்சாட்சர மந்திர மந்திரம் என்று சொல்லக்கூடிய ராஜ மந்திரமாக விளங்கக்கூடிய நமஷிவய என்று சொல்லக்கூடிய இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை பயன்படுத்தி பஞ்சாட்சர மாறல்களில் அஷ்ட கர்மங்களை எவ்வாறு செயல்படுத்துவது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸ்தம்பனம் முதலில் ஸ்தம்பனத்தை இன்றைய பதிவில் பார்ப்போம் முதலில் ஸ்தம்பனத்திற்குரிய மந்திரமாக நமசிவய அதாவது நமசிவய என்பது ஸ்தம்பனத்தை ஏற்படுத்தக்கூடிய அச்சரமாக மந்திரமாக பயன்படுகிறது நமஷ்வய என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம் இதை பற்றி நான் ஏற்கனவே பல்வேறு பகுதிகளில் குறிப்பிட்டிருக்கிறேன் ந என்றால் என்ன மா என்றால் என்ன அதற்குண்டான அச்சரங்கள் அதற்குண்டான கீர்த்தி மூர்த்தி போன்ற விஷயங்களை எல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் ஆகவே அந்த பதிவுகளை பார்த்தால் உங்களுக்கு இதை பார்ப்பதற்கு உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் ஆக நமஷ்ஷிவய என்பது ஸ்தூல பஞ்சாட்சரம் சிவய நம என்பது காரண பஞ்சாட்சரம் நமஷ்ஷிவய என்பது இகபோக வாழ்வு என்று சொல்லக்கூடிய இந்த நாம் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் கிடைக்கக்கூடிய இன்பங்களை நுகர்வதற்காக நாம் தினமும் சிவபெருமானை நமசிவய என்ற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை கூறி வணங்கும் பொழுது நமக்கு இந்த இகபோக வாழ்வில் நாம் சிறப்பாக வாழ முடியும் இதை காரண பஞ்சாட்சரமாக சூட்சம பஞ்சாட்சரமாக நாம் சொல்லும் பொழுது சிவய நம என்று குறிப்பிட வேண்டும் இவ்வாறு சிவய நம என்று குறிப்பிடும் பொழுது யோகத்தின் அடிப்படையில் ஞானத்தின் அடிப்படையில் முத்தி நிலையை அடைவதற்காக சிவய நம என்று இந்த நிலையை கடைபிடிக்க வேண்டும் ஆக குடும்ப வாழ்வியலில் இருக்கக்கூடியவர்கள் நம சிவைய என்ற இந்த பஞ்சாட்சர ஸ்தூல பஞ்சாட்சரத்தையும் அதை தவிர்த்து ஆன்மீக வழியில் செல்பவர்கள் சிவய நம என்ற சிறப்பு ஸ்தம்பனத்திற்கு முதல் ஐந்து அறைகளில் நம இந்த அட்சரத்தையும் அதற்கு அடுத்து அறைகளில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய சி என்று சொல்லக்கூடிய மகாமனு என்று சொல்லக்கூடிய அந்த சிகாரத்தை முதன்மையாக எடுத்து சிவய நம என்று எழுத வேண்டும் அதற்கடுத்து இருக்கக்கூடிய ஐந்து அறைகளில் முதலில் இருக்கக்கூடிய அந்த நடுநாயகமாக இருக்கக்கூடிய ய யகரத்தை அடிப்படையாக கொண்டு சிவ என்று எழுத வேண்டும் அதற்கடுத்து மகரத்தை அடிப்படையாக கொண்டு என அதற்கடுத்து வகரத்தை அடிப்படையாக கொண்டு வயன மஷி இவ்வாறு இருபத்தி ஐந்து அறைகளிலும் இந்த இருபத்தைந்து எழுத்துக்களை எழுத வேண்டும் ஆக இது பஞ்ச அட்சரங்கள் ஐந்து அட்சரங்கள் ஐந்து விதமான செயல்களை செய்யக்கூடியது அதாவது பஞ்ச பூதங்களின் அடிப்படையாக விளங்கக்கூடியது என்பது இந்த தத்துவம் அதற்கடுத்து ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் என்று இருக்கக்கூடிய இந்த பீஜாட்சர மந்திரங்கள் என்று சொல்லுவோம் இதை பற்றி நாம் தெளிவாக பதிவிட்டிருக்கிறேன் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆக ஐயும் கிளியும் சவும் ரீயும் ஸ்டியும் என்று இதை வரிசையாக எழுதிக்கொண்டு அந்த நடுநாயகமாக இருக்கக்கூடிய சவ்வும் என்பதை எடுத்து சவ்வும் ரீயும் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் அதற்கடுத்து ஸ்ரீயை நடுநாயகமாக இருக்கக்கூடியதை எடுத்து ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சவ்வும் ரீயும் இவ்வாறு அடுத்தடுத்த அறைகளில் அடைத்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்து அ உ ஏ ஓ என்ற இந்த பஞ்ச அச்சரங்களையும் எழுத்துக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்களையும் வரிசை தப்பாமல் நான் இங்கே காண்பிப்பது போன்றே இந்த எந்திரத்தில் இருப்பதை போன்றே நீங்கள் சரியாக வடிவமைத்து கொள்ளுங்கள் அதே போன்று அச்சரங்களையும் இதே போன்று வடிவமைத்து கொள்ளுங்கள் ஆக இது ஸ்தம்பனத்தை ஏற்படுத்தக்கூடிய பஞ்சாட்சர எந்திர வடிவம் ஆக இந்த எந்திரத்தை ஒரு செப்பு எந்திரத்தை எடுத்து ஆறு செப்பு எந்திரத்தை எடுத்து ஓர் அங்கலம் இடைவெளி விட்டு ஐந்து அங்கலத்திற்குள் இந்த எந்திரத்தை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் அதாவது முதலில் எந்திர சுத்தி செய்து கொள்ள வேண்டும் அதற்கடுத்து எந்திர சாப எந்திர பிராண பிரதிஷ்டை இவைகளை செய்து முடித்துவிட்டு பஞ்சாட்சர மூர்த்தியாக விளங்கக்கூடிய சிவபெருமானை மானசீகமாக அவரை வணங்க வேண்டும் வணங்கிவிட்டு மனதில் அவரை தியானித்துக்கொண்டே இந்த அச்சரங்களை அந்த அச்சரப்பிழை இல்லாமல் நீங்கள் அந்த எந்திரத்தில் எழுதி கொண்டு பிறகு அதற்கு நாம் பூஜைகளை செய்ய வேண்டும் அதாவது பன்னீர் பால் கொண்டு அபிஷேகங்கள் செய்யலாம் அதற்கு இவ்வாறு செய்துவிட்டு இதற்குண்டான பஞ்சாட்சர மந்திரமான ஓம் ஐயும் கிளியும் சௌவும் ரியும் ஸ்ரீயும் நம ஓம் ஐயும் கிளியும் சௌவும் ரியும் ஸ்ரீயும் நம ஓம் ஐயும் கிளியும் சௌவும் ரியும் ஸ்ரீயும் நமசிவய என்ற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை மானசீகமாக மனதிற்குள்ளாகவே மூலாதாரத்திலிருந்து சகஸ்கார முறை எட்டு முறை அழுத்தமாக மனதிற்குள் சொல்ல வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து ஒரு இலட்சமுறு ஏற்ற வேண்டும் ஆக இவைகளை பொதுவாக அமாவாசை என்று ஆரம்பித்து பௌர்ணமியில் முடிப்பது சிறப்பு அதாவது அமாவாசையிலிருந்து அடுத்த அமாவாசை அடுத்து பௌர்ணமி நாற்பத்தெட்டு தினங்கள் செய்வது உத்தமம் இவ்வாறு செய்யும் பொழுது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஆயிரத்தெட்டு உருக்களாக கொடுத்தால் மட்டுமே செய்ய முடியும் அது கூட நாம் காலை மாலை இரவு அல்லது காலை இரவு இவர் அவரவர் வசதிக்கேற்ப இதை நாம் சொல்லலாம் ஆக இந்த மந்திரத்தை சொல்லி சித்தி செய்து கொண்டால் மட்டுமே அஷ்டகர்மம் என்று சொல்லக்கூடிய எட்டு விதமான ஸ்தம்பனங்களை நாம் செய்யலும் ஆக இந்த எட்டு விதமான ஸ்தம்பனங்களை செய்வதற்கு மூலிகளின் துணை மிக மிக அவசியமாக விளங்குகிறது இந்த மூலிகைகள் என்பது சக்தியின் வடிவமாக திகழ்கிறது ஆக இந்த சக்தி இருந்தால் மட்டுமே இந்த எந்திர பொறியானது செயல்படும் இந்த எந்திரத்திற்கு உயிர் ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த மூலிகையினுடைய பங்கு ஆகவே இந்த எந்திரம் என்பது நம்மளுடைய உடலாகவும் இந்த மந்திரமும் இதற்குண்டான இந்த மூலிகைகளும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பிராண சக்தியாக இவை விளங்கக்கூடியதாக மந்திரங்களும் அந்த மந்திரத்திற்குண்டான மூலிகை மருந்துகளும் பயன்படுகிறது ஆகவே மூலிகைகள் பொதுவாக சக்தியின் வடிவமாக திகழ்கிறது ஆகவே சக்தியின் வடிவத்தை நாம் இங்கே செலுத்தினால் மட்டுமே இந்த எந்திரம் முழுமை பெறும் ஆகவே அந்த மூலிகைகள் அஷ்ட கர்ம மொழிகள் என்று சொல்லக்கூடிய ஸ்தம்பனத்திற்கு எட்டு விதமான மொழிகள் இருக்கிறது கருங்குண்டுமணி என்று சொல்லக்கூடியது சித்து ஸ்தம்பனத்தையும் விஷ்ணுகிரந்தி சுக்கில ஸ்தம்பனத்தையும் ஏற்படுத்தும் விஷ்ணுகிரந்தியில் வெள்ளை நிறமும் நீல நிறமும் இருக்கிறது சுக்கிலம் என்பது ஆணனுடைய அந்த விந்துவிய சுக்கிலம் என்று கூறுகிறோம் ஆக அவை ஸ்தம்பிக்கக்கூடிய ஆற்றல் விஷ்ணுகிரந்திற்கு உண்டு அதற்கடுத்து சூரிய வேர் இது ஆயுத ஸ்தம்பனத்தையும் பேய்பிற்கன் என்பது மிருகஸ்தம்பனங்களையும் கட்டுக்கொடி என்பது ஜலஸ்தம்பனத்தையும் ஏற்படுத்தும் இது ஜால வேலைகள் புரியக்கூடியவர்கள் நீரை கட்டி காண்பிப்பார்கள் அதாவது நீருக்குள் இந்த கட்டுக்கொடியை இட்டு அல்வா கிண்டுவது போன்று அல்வா கிண்டி காண்பிப்பார்கள் பொதுவாக அது தண்ணீரில் போடும் பொழுது அது கட்டிவிடும் அதற்கடுத்து சங்கன்வேர் அக்னி ஸ்தம்பனத்தையும் நிலவாகை தேவஸ்தம்பனத்தையும் சிரியானங்கை சர்பஸ்தம்பனத்தையும் ஏற்படுத்தும் சிரியானங்கை என்பது அது ஒரு மூலிகை இந்த மூலிகை சர்பம் என்று சொல்லக்கூடிய விஷ ஜந்துக்களாக இருக்கக்கூடிய பாம்பு பூரான் போன்ற விஷங்கள் கடித்தவர்களுக்கு இதை மருந்தாக பயன்படுத்துவார்கள் பெரிய பெரியானங்கை இரண்டு நங்கைகள் இருக்கிறது இதை இரண்டுமே பயன்பெறக்கூடியது ஆக இது ஸ்தம்பனத்தை ஏற்படுத்தக்கூடிய அஷ்டகர்ம மூலிகைகள் அதாவது தம்பன அஷ்டகர்ம மூலிகைகள் என்பதுதான் இது இவை முறையாக நாம் எடுக்க வேண்டும் அதாவது இந்த மூலிகைகளை எடுப்பதற்கு முன்பாக அந்த மூலிகைகள் இருக்கும் இடத்திற்கு முதலில் சென்று அந்த மூலிகையை சுற்றி நன்றாக குழிபறித்து அதில் நீரை வார்த்து அந்த ஆணிவர் பிடுங்கும் பொழுது அந்த பூமியில் அந்த ஆணிவர் இல்லாத அளவுக்கு முழுமையாக நம் கைகளுக்கு வரும் அளவிற்கு நீரை ஊற்றி ஊற வைத்து பிறகு எடுக்க வேண்டும் அதை எடுப்பதற்கு சூரிய உதயத்திற்கு முன்பாகவே அந்த மூலிகையிடம் சென்று அதற்கு பொங்கல் வைத்து பாக்கு பழமவிகளெலாம் வைத்து அதற்கு முதலில் காப்பு கட்ட வேண்டும் காப்பு கட்டும் பொழுது அதற்கு சாப விமோஷன மந்திரத்தையும் பிறகு பிராண பிரதிஷ்டை மந்திரத்தையும் கூற வேண்டும் இது பொதுவான மந்திரங்களை கூற வேண்டும் பிறகு இந்த ஸ்தம்பனத்திற்கென்றே தனியாக இருக்கக்கூடிய சக்தி மந்திரம் என்று சொல்லக்கூடிய எல்லா ஸ்தம்பன மொழிகளுக்கும் பொது மந்திரமாக விளங்கக்கூடிய இந்த மந்திரத்தையும் கூறி அதை பறித்து கொள்ளலாம் அதாவது ரிங் வங் ஷிங் லங் மங் லங் மங் வங் வங் யங் லங் தம்பய தம்பய ஹரே ஹரே நிச்சய நீலகண்ட ரூபி ஆதி ஆனந்தி தம்பன பாராயணி ஐயும் கிளியும் சுவாகா என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முருவோ அல்லது இருபத்தி ஓரு உருவோட கொடுத்து நாம் அதை செய்து கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் முறையாக இதை நாம் ஆயிரத்தி எட்டு கொடுத்து சித்தி செய்து கொண்டு பிறகு எப்படிப்பட்ட ஸ்தம்பன மூலிகளாக இருந்தாலும் அந்த மூலிகைகளை இந்த மந்திரங்கள் கூறி பறித்து கொள்ளலாம் ஆகவே இவைகளெல்லாம் நீங்கள் முறையாக செய்தீர்களானால் அஷ்ட ஸ்தம்பனங்களையும் இது செயல்படுத்த முடியும் ஆகவே முடிந்தவரை குருமுகமாக அறிந்து இன்னும் சில சுற்று தெரிந்து கொண்டு முறையாக செய்தீர்களானால் நிச்சயமாக இது நமக்கு பயன்படும் பொதுவாக பொது பலனை நாம் முன்னிறுத்தியே இவ்வகையான காரியங்களில் ஈடுபட வேண்டும் சுயநலத்திற்காக செய்யக்கூடாது பிறநலத்திற்காகவும் நலத்திற்காகவும் பிறவருக்கு சேவை செய்வதற்காக மட்டுமே இந்த மந்திர முறைகளை கையாள வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அது முழுமையான பலன்களை நமக்கு தரும் ஆகவே இதை செய்து பயனடைங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்